எதிர்வினையும் நன்மைக்கே என்ற சிந்தனையிலே இந்த நாளின் வார்த்தைகளை நாம் கவனிப்போம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தடை வந்தால் அது சாத்தான் மூலமாகவே என்றும் நினைத்தது நடந்தால் அது தேவ செயல் என்றும் நம் மனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி வந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் எரித்து போட்டது என்று வேலைக்காரன் சொன்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சகலத்தையும் இழந்து அதோகதியாய் நின்ற வேளையிலும் அர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார் யோபு ஒன்று பதினாறிலே நாம் அதை பார்க்க முடியும் வந்த எந்த சூழ்நிலையும் தேவன் அனுமதிக்காமல் நடக்காது என்பதில் அவர் நிச்சயம் கொண்டிருந்தார் யோபுவின் அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம் யாக்கோபு ஐந்து பதினொன்றிலே இதை வாசிக்க முடியும் எந்த எதிர்வினையும் தற்காலம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பிற்காலத்தில் தேவனே அதை நமக்கு அனுமதித்தார் என்பதை நாம் உணர்வோம் அதை பிரேயர் பன்னிரெண்டு பதினொன்று பார்க்க முடியும் ஆகவே பொறுமையாக இருப்போம் சந்தோஷம் நம்மை தேடி நிச்சயமாய் கடந்து வரும் தேவனை மாத்திரமே பற்றி கொண்டிருக்க வேண்டும் சகலமும் நன்மைக்கு கர்த்தருடைய ஊழினடி ஜோயல் சில்சபி கிறிஸ்துவின் சபை கனியாகுளம் தேவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக சந்தோஷத்தோடு நாட்களை நாம் எதிர்கொள்வோம் ஆமேன்